கர்ப்பகிரகத்துக்குள்ள கர்ப்பகிரகத்துக்குள்ள ஏழச்சன் சர்ப்பகதின்னு பேரு. அப்போ கையில் அவசியம் தனிச்சுன்னு பாம்பு புத்துக்குள்ள நுழையிறது மாதிரி அப்படி வேகமா போறாப்புல ஏழை பண்ணி காட்டுவான். அதனால பலவித கதிகள் ரங்கநாதனுக்கு உண்டு. அப்படி ஊழ்வன்சான கதி வைக்கிற காலத்துல அப்போ அது அதுக்கு தகுந்தபடி ஜில்லு ஜில்லுங்கிற சப்தமானது வெவ்வேறாக மாறும். தெரிஞ்சா அந்த வெவ்வேறாக மாறுகின்ற அந்த ஒளியெல்லாம் இவன் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, பாதுக்கு சுச்சதாரகம் ஊரடி அடியும் வைக்கச்ச காதுக்கு ரொம்ப இனிதாக இருக்கு. தெரிஞ்சுதா அந்த சிஞ்சநாதத்தை அனுபவிச்சுட்டு இருக்கார். அது எப்படி இருக்கு இந்த சிஞ்சநாதம் கேட்டால், சிங்களா பந்தரம்யான் சங்கிலி தொடர் மாதிரி இருக்கு இல்லையா. இந்த காலம் வச்சோன்னு எடுத்து அப்புறம் அடுத்த காலம் வைக்கிறார், அடுத்த காலம் அங்கே வச்சிருந்து மறுபடியும் இன்னொரு அடுத்த காலம் வைக்கிறார். இப்படி மாற்றி மாற்றி வர காலத்தில் இதனால் அடி வைப்பினால் ஏற்படக்கூடிய பாதியில் அடியில் இருக்கும்படியான அந்த மனிதனுடைய ஒலியானது ஒரு நிமிஷமாக தொடர்ந்து சங்கிலி மாதிரி கேட்டுருக்கு. அதை கேட்டு அனுபவிக்கிறார். அதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், நீ இன்னொரு அரசன் சொல்லிக்கிறது வேதபாராயணம் பண்ணுவான், அந்த வேதபாராயணம் பண்ணுறது மாதிரி கேட்கறது அந்த ஒலின்னா. வேத பாராயணத்தில் சம்மிதா பாராயணம் பண்ணுவான், உட்காந்து பாடா பண்ணச்ச சம்மிதா பாடம் எப்படி இருக்கோ அப்படியே வெரிசாக பாராயணம் பண்ணிட்டு போவா சொல்கிறத்தோட. தெரிஞ்சா அப்புறம் பதபாடம்னு சொல்கிற வழக்கம், பதம் பிரித்து பாராயணம் பண்ணுறதுக்கு பதபாடம்னு பேரும். அப்புறம் கிரம பாராயணம்னு சொல்லுவாள். அந்த கிரம பாராயணம் பண்ணச்சு அவள் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டோம்னாக்கே, முதல்ல ரெண்டு பதத்தை சொல்லுவேன், அப்புறம் ரெண்டாவது பதத்தையும் மூணாவது பதத்தையும் சேர்த்து சொல்லுவேன், அதுக்கப்புறம் மூணாவது பதத்தையும் நாலாவது பதத்தையும் சேர்த்து சொல்லுவான். அதாவது முன்னாடி ஒரு பதத்தையும் பின்னாடி வரப்போகிற ஒரு பதத்தையும் சேர்த்து இப்படி மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே போவான். தெரிஞ்சுதான் இதுக்கு கிரம பாடம்னு பேரு. தெரிஞ்சுதான் அதே இந்த ஸ்லோகத்திலேயே தாத்தாச்சார சாமி அதை பண்ணி காட்டிருக்காரா எப்படின்னு கேட்டால், அபியசிந்தியோகோ கிரமம் அனுபமம் ரங்கபர்த்தருள் விஹாரே அப்படின்னு சொன்னால் இதுக்கு சம்மிதா பாடம்னு பேரு. அபியசந்தியோகோ கிரமம் அனுபமம் ரங்கபர்த்துகு விஹாரே அப்படின்னு பிரித்தா இதுக்கு பதபாடம்னு பேர். கிரமபாடம்னாக அபியசந்தியோ கிரமம் அப்படின்னு சொல்லுவா, அப்புறம் கிரமம் அனுபமம் அப்படின்னு சொல்லுவா, அப்புறம் அனுபமம் ரங்கபர்த்துகு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ரங்கபர்த்துகு விஹாரே இப்படி ஒன்று அர்த்தபத்து இடத்தோட சேர்த்து சொல்றது இருக்கு. இதுக்கு கிரமபாடம்னு பேர். அந்த கிரமபாடம் கிரமபாராயணம் பண்ணுறது போல இருக்கு இந்த ஒலியை கேட்டா அப்படின்னா. ஏன்னு கேட்டிருக்கேன், மின்னடி வச்சு அதுலேருந்து அவர் அடுத்த அடி, அடுத்த அடி வச்சு அந்த ஒலியோட சேர்த்து அதுக்கு அடுத்த அடி. ஆக மின்னடி வைப்பினுடைய ஒலியும் அடுத்த வைப்பின் ஒலியும் மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்கும். அது எப்படி இருக்கு, சிங்களா பந்தரம் ஒரு செங்கைத்தோட மாதிரி வரிசா கேட்டுருக்கு. ஆக வேதம் பாராயணம் பண்ணுறப்பான் எப்படி கிரமபாராயணம் பண்ணச்ச ஒலி மாறும் அவளுக்கும். ஏன்னு கேட்டால், முதல்ல சம்மிதா பாடம் வரிசா சொல்கிற காலத்தில் ஒரு ஸ்வரம் ஒரு நிமிஷம் இருக்கும், அப்புறம் பதம் பிரித்து அதை கிரமமாக மாற்றி மாற்றி முன்னோட அடுத்தடியை சேர்த்து, அப்புறம் அதை விட்டு அடுத்தடியோட பின்னடியோட அடுத்தடியை சேர்த்து இப்படி சேர்த்து பண்ணுற காலத்தில், அப்போது உதாத்தானுதாத்த ஸ்வரங்கள்லாம் பிரிக்கிற காலத்தில் மாறுதல் அடையும். அப்படி மாறுதல் அடைஞ்ச சிறைகள் எப்படியானால் ஒலி பாராயணம் பண்ணச்சே கேட்கறதோ வேத பாராயணம் பண்ணச்சே, அதே மாதிரி பெருமாள் அடி வைக்கிற காலத்திலையும் அந்த கிரமபாராயணம் போல மாறுதலான ஒலிகள் மாற்றி மாற்றி கேட்கறது என்று அந்த கிரமபாராயணத்தினுடைய ஒலியை அதே கேட்கறது போல இருக்கு ரங்கநாதன் அடி வைக்கிறது என்று சாதிக்கிறார். பரியாயேன பிரதிபதையோ பிரதிகதபதையோ பாதுகே சுச்சதாரகாம் பாதுகே, நீ மாற்றி மாற்றி வைக்கிற அடி வைக்கினால ஏற்படக்கூடிய அந்த ஒலி இருக்கேன் அது எப்படி இருக்கு, அழகாக இருக்கு. அப்பேற்ற சிஞ்சானாதா ஸ்வரதீபயோ செங்கலா மந்தரம்யான் செங்கிலி தொடர் மாறி மாற்றி மாற்றி இவனுடைய ஒலி எழும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. அதை கேட்டு ரங்கநாதன் ரசிக்கிறான் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ஆசன்னாம் திவசமபுனர் நத்தமாபாதயந்தி ஸ்மிதாலோகா மணிபிரவிதா பிராணினாம் அஸ்ததோஷா பிரக்வயிர் ஜுஷ்டா விபுத நிவகைஹி பாதுகே ரங்கபர்த்து பாதாம்போதே திசிதி பவதி
பூர்வசந்தேவகாந்திம் ஸ்லோகம் 897. ஆசன்னானாம் திவசம் அபுனர்நக்தம் அபாதயந்தி ஸ்விதாலோக மணிபிஹி அபிதா பிராணினாம் அசதோஷா பிரஹ்வைஹி ஜுஷ்டா விபுத நிவகைஹி பாதுகே ரங்கபர்த்து பாதாம்போதே விஜதி பவதி பூர்வசந்தேவகாந்திம். இந்த ஸ்லோகத்தில் பாதுகை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், பிராதசந்தியா காலம் போல இருக்கு அப்படின்னா, பூர்வசந்தியா பிராதசந்தியை போல இருக்கு. ரொம்ப பொது விடிய காலத்துக்கு பிராதசந்தியா என்று சொல்லுவோம், அது போல இருக்கு அப்படின்னா. பிராதசந்தியா எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, அதே மாதிரி பாதுகையும் இருக்குன்னு இப்போ சொல்லலாம். இப்போ பிராதசந்தி எப்படி இருக்கு அப்படின்னா, சனிக்கிழம் ஆசன்னானாம் திவசம் அவுணர்நக்தம் ஆபாதயந்தி. ஆனால் பூலோகத்தில் இருக்காளோ நெருங்கி இருக்காளோ, பூலோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பொழுது பிராதசந்தியை வந்தாக்க உடனே பொழுது விடிஞ்சு நல்லா வெளிச்சம் உண்டாகுது இல்லையா, இருட்டு போகிறது. இதுதான் அவுணர்நக்தம் ஆபாதயந்தி அப்படின்னா, பகல் காலத்தில் நடுவில் இருட்டு வராமல் பாதுகாக்கிறது பிராதசந்தியா, அதான் வெளிச்சத்தை கொடுக்கறது. ஆசன்னானாம் திவசம், திவசம்னா பகலை கொடுக்கறது, நடுவில் இருள் கலக்காமல் கொடுக்கறது அப்படின்னா. இப்படி பிராதசந்தியா என்ன எப்படி இருக்கு அப்படின்னா, ஸ்ரீதாலோகா பிராதசந்தியா வந்ததுன்னா, நாயா நாயான்னா அது நல்ல வெளிச்சம் உண்டாரு, சூரிய வெளிச்சம் இல்லையா, அதனால் நல்ல வெளிச்சத்தோடு கூடி இருக்கு. மனிதிகி அபிதா பிராணினாம் அஸ்தோஷாம். இன்னும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோன்னா, பிராணினாம் இங்கே இருக்கும் உலகத்தில் இருக்க முடியாத வாழ்க்கெல்லாம் அஸ்தோஷம், பகல் இல்லை ராத்திரி இல்லாமல் பண்ணுறது இல்லையா, முன்னாடி இருந்த முன்னிருட்டை போய்கிடுது, ராத்திரி போய் தானே பகல் வருது. அதனால் பிராதசந்தி என்ன பண்ணுறது, முன்ன இருந்த இருட்டெல்லாம் போக்குறது. மேலும் பிராணை பிரக்வயிர் ஜுஷ்டா விபுத நிவகை. பிராதகாலத்தில் வித்வான்கள்லாம் விபுதாலெலாம் வித்வான் வருத்தம், வித்வான்களெல்லாம் ஒழுங்காக சந்தியாவந்தனம் பண்ணி உழுந்து சேவிக்கிறா, சந்தியாவை உபஸ்தானம் பண்ணுறாங்க கடைசியில் இல்லையா, அதனால் வித்வான்களெல்லாம் சந்தியாவந்தனம் பண்ணி பிராத சந்தியே உபஸ்தானம் பண்ணுறா, சேவிக்கிறாள். பாதுகே ரங்கபர்த்துகும் பாதாம்போதே திசதி பகுதி பூரிலங்கேவகாந்திம். இன்னும் பிராத சந்தியா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாக்கேன், பாதாம்போதே காந்திம் திசதி. என்ன அம்போஜன்னா தாமரை, தாமரைக்கு அழகை கொடுக்கறது இல்லையா, பொழுது விடிஞ்சுன்னா அதுக்கப்புறம்தான் சூரியமா தாமரை மலர்லாம் மலர்ந்து அழகாக பிரகாசிக்கும் தெரிஞ்சுதான், அதனால் தாமரைக்கு அழகை கொடுக்கறது. இப்போ ஏற்பட்ட பூர்வ சந்தியாக இருக்கேன், அந்த பிராதசந்தியை போல பாதுகாதேவி நீயும் இருக்கிறாய் அப்படின்னா, இந்த பிராதசந்திக்கு சொன்னதெல்லாம் பாதுகாதேவிட்டையும் இருக்குங்கிறார் சுவாமி தேசியன் அழகாக. எப்படி ஆசன்னானாம் திவசம் அபுனர்நத்தம் ஆபாதயந்தி. ஆசன்னால்னா கிட்டக்க வந்தவா, அதாவது பாதுகாதேவியை யார் வந்து நிறந்தோறும் சேவித்து என்ன உபாசனம் பண்ணிட்டு போயிட்டுருக்காளோ, சேவிச்சுட்டே போயிட்டுருக்காளோ, அவளுக்கெல்லாம் என்ன பண்ணுறது கொடுக்குறேன் நீ அப்படின்னாக்க, திவசம் ஆபாதயந்தி பகலை கொடுக்குறேன். பகலுக்குன்னா என்ன பகல், இரவு கலக்காத பகல், அபுனர்நத்தம் மீண்டும் ராத்திரி வராதபடி உள்ள பகலை கொடுக்குறேன். மோட்சத்தில் சீவகுண்டத்தில் எப்படி இருக்கும், சீவகுண்டம் ஒரே பகலாகவே இருக்கும், அங்கே இருட்டுக்கே இடம் கிடையாது. அதனால் அபுனர்நத்தம் திவசம் மீண்டும் இரவு வராத பகல் அப்படின்னு சொன்னால் மோட்சம் தெரிஞ்சுதா, சீவகுண்ட லோகத்தில் அப்படி இருக்கும். அதை நீ கொடுக்குற பாதுகா தேவி எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்குறாய். இன்னும் எப்படி இருக்கா, சீதாலோகா மணிவிகின். பாதுகா தேவிகிட்ட நிறையா மணிமுக ரத்தனங்கள்லாம் ஏற்றிருக்கு அப்படின்னாலே நல்லா ஜம்முன்னு நிறையா வெளிச்சம் நிறையா தெரியுது இல்லையா, பாதுகாதியை சுற்றி பக்கத்தில் இருக்கிற இடங்களுக்கெல்லாம் ஒரே வெளிச்சம், ஏன்னா பாதையில் இருக்க முடியாத ரத்தனங்கள் அப்படி பல பல பலன் இருக்கு. ஸ்விதாலோகா மணிவிகின் அபிதா பிராணினாம் அஸ்தோஷாம். இன்னும் எப்படி இருக்கே அப்படின்னு கேட்டால், யார் யார் வந்து சேவிக்கிறாளோ அவளுடைய பாவங்களெல்லாம் நீ போக்குற, பாவங்களை போடுற கோச்சினால்தான் மோட்சத்தை கொடுக்க முடியும். அதனால் அப்பப்போ சேவிக்க சேவிக்க அப்பப்போ பண்ணுற பாவங்கள் எல்லாம்
பத்தாளுக்கு போக்கரணியன். இன்னும் எப்படி இருக்கேன், ஜுட்டால் உதன்வகை உதன்னா தேவர்கள், தேவர்கள்லாம் வந்து எப்போ பார்த்தாலும் தலை உணிஞ்சு விழுந்து சேவிச்சுக்கிட்டு பாதுகாதிபதி தலையில தாங்கிட்டு கொண்டாடிட்டு போயிட்டு இருக்கான். அதனால எப்போ பார்த்தாலும் தேவர்களாலே சேவிக்கப்பட்டவர்களாக நீ இருந்துருக்கிறாய் பாதுகாதேவி. பாதுகே ரங்க பர்த்தரும் பாதாம்போதே திசிதி பகுதி பூர்வசங்கே காந்தியம். என்ன பண்ற, பாதாம்போதே காந்தியின் திசிதி. பாதாம்போஜம்னா என்ன, எம்பெருமானுடைய திருவடி தாமரை. அந்த திருவடி தாமரைக்கு நீ காந்தியை அழகை கொடுக்கிறாய் அப்படின்னான். அதாவது வெறுமை பெருமாள் திருவடியை சேவிக்கிறதுக்கும் பெருமாள் பாதியை சாத்தின்ற வெறுபாடு சேவிக்கிறதுக்கும் ரெண்டுக்கும் விசேஷம் உண்டு. ஏன்னா பாதுகை எப்பேற்ற பாதுகை, இது சொர்ண பாதுகை, ரத்தனங்களெல்லாம் அழைக்கப்பட்ட பாதுகை. இந்த ரத்தனங்களெல்லாம் அழைக்கப்பட்ட உசந்த பாதுகையை எப்படியானால் திருவாபரணம் பூண்டால் அழகு ஏற்படுறதோ அதே மாதிரி பாதுகையை பூண்டால் திருவடிக்கு அழகு ஏற்படுறது. அதனால பாதுகாதேவி, நீ எம்பெருமானுடைய திருவடி தாமரைக்கு அழகையே கொடுக்கிறாய் நீ. அப்போ ஏற்பட்டு அது எப்படின்னு கேட்டால், எப்படியானால் பூர்வசந்தியை பிராதசந்தியானது தாமரைக்கு அழகை கொடுக்கிறதோ அதே மாதிரி நீ அழகை கொடுக்கிறாய் என்று பிராதசந்தியை போல பாதுகாதேவி நீ இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் சாதித்தபடி ரம்யா லோகா லலித கமனா ரத்னராகாதரோஷ்டி மத்தியே க்ஷாமா மணிவலயினி மௌத்திக உத்தகாசாம் ஷாமா நித்யம் ஹரிதமணிபிஹி சாரிணா பாதரட்சே மன்யே தாதுர்பவசி மகிழா நிர்மிதௌ மாதுருகாத்வம். ஸ்லோகம் 898. ரம்யா லோகா லலிதகமனா பத்மராகாதரோஷ்டி மத்தியே க்ஷாமா மணிவலயினி மௌக்திக உவ்யக்தஹாசா ஷாமா நித்யம் ஹரிதமணிபிஹி சார்ணிணஃ பாதரக்ஷே மன்யே தாதுர்பவசி மகிழா நிர்மிதௌ மாதுருகாத்வம். இந்த ஸ்லோகத்தில் பாதுகாதேவி எப்படி இருக்கேன்னு கேட்டால், மன்யே தாது பவசி மகிழா நிர்மிதௌ மாதுருகாத்வம். அழகான பெண்ணாக இருக்க, பெண் போல இருக்க, நல்ல 20 வயசு உள்ள பெண்ணு எப்படி இருப்பாளோ, நல்ல பருவத்தில் உள்ள பொண்ணும் அந் பெண் மாதிரி இருக்கேன், பெண் மாதிரி இருந்துட்டு பிரம்மாவுக்கு உத்தாசம் பண்ணுறேன். பிரம்மா ஸ்திரீகளை எப்படி சிருஷ்டிக்கிறதுன்னு யோஜனை பண்ணலாம். யோஜனை பண்ணுற போது உன்னை பார்த்து சிருஷ்டிச்சான், உன்னை போல நாம் உலகத்தில் பெண்களை சிருஷ்டிக்கணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு உன்னை போல பார்த்து சிருஷ்டித்தனும். ஆக சிருஷ்டிக்கிறதுக்கு எப்போதும் நாம் ஒரு நகை பண்ணணும்னு சொன்னாக்க ஒரு நகையை காட்டி இதை மாதிரி நகை பண்ணணும்னு சொல்லுவோம், அதுக்கு மாதிரிகான்னு பேர். தெரிஞ்சுதான் மாதிரியாக இருக்க முடியாத ஒரு சாமான காட்டி தான் அதே மாதிரி பண்ணுன்னு நாம் இதனால் சொல்கிற வழக்கம் இல்லையா அந்தந்த தொழிலாளியை. அதுபோல் பெருமாள் சிருஷ்டிக்கிட்ட பிரம்மா சிருஷ்டிக்கிட்ட பொம்னாட்டியை சிருஷ்டிக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு மாதிரியான ஒரு பெண் வேணுமோ இல்லையா, அந்த மாதிரியான பெண் ஆறு நீ. அந்த உன்னை போல உன்னை பார்த்து உன் மாதிரி இருக்கணும் ஒரு பெண்ணு அப்படின்னு பெண்கள் எல்லாம் அவன் என்ன பண்ணால் உன் மாதிரி சிருஷ்டித்தான் அப்படிங்கிறார் சுவாமி. இங்கே அப்போ முதல்ல பாதுகாதேவி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால், இது பாதுகாதேவிக்கும் பொருத்தமாக இருக்குது இந்த ஸ்லோகத்தில், அதே மாதிரி ஒரு அழகான பெண்ணுக்கும் பொருத்தமாக இருக்க முடியாத பெண்ணு அந்த பெண் மாதிரி நீ இருக்கிறாய், உன்னை பார்த்து பிரம்மா சிருஷ்டித்தான் என்று சொல்லுகிறார். இங்கே பெண் எப்படி இருக்கா, முதல்ல பாதுகாதேவி எப்படி இருக்கார் பார்ப்போம். ரம்யாலோகாம் அப்படின்னார், அழகான ஆலோகம்னா வெளிச்சம், தெரிஞ்சுதான் நல்ல ஒளி வீசுறது பாதுகிட்டார் இல்லையா, அதனால் அழகான ஒளியோடு கூடியதாக இருக்கு பாதுகாதேவியானவர் எப்படி இருக்கா. இன்னும் எப்படி இருக்கா, நீ ஒளியாக லலித கமனான், தெரிஞ்சுதான் பாதுகை அழகாக ரங்கனான நடை போட்டு அழைச்சின்னு போகிறது, அதனால் அதிக அழகான நடை உடையதாக இருக்கார். தெரிஞ்சுதா இன்னும் பத்மராகாதரோஷ்டி, பத்மராகம் அதாவது கீழோடு மேதெல்லாம் எப்படி சிறப்பாக இருக்குமோ அதே மாதிரி என்ன பத்மராகத்தோடு கூடியிருக்க, உதவிகள் போன்ற பத்மராகத்தோடு நீ கூடியிருக்கிறாய் பாதுகாதேவி.
இன்னும் எப்படி மத்திய சாமாம் இடையில குறுகி இருக்கார் இல்லையா. பாதுகா தேவிக்கு பாதுகளை நுனி மேல் பகுதி ஒன்னா அகன்றிருக்கும், அதே மாதிரி அடிவி குதிகால் பகுதியும் கொஞ்சம் அகன்றிருக்கும், நடுவில் சிரித்து இருக்கும். அதனால் மத்திய சாமாம் இடப்பகுதி சிரித்து இருக்கு. இன்னும் எப்படி இருக்கே நீ மணிவலையனின் வலைகளே, உனக்கு எப்படி இருக்கு வலைகள் போல மணியை உடைதான் இருக்கேன். சில மணிகள்லாம் வளைஞ்சிருக்கும், அதை பார்த்தாக்க வலையை சுட்டிருக்காளும் சொல்ல முடியாத இருக்கு. வலுவாரியே பார்த்தாக்க இன்னும் எப்படி இருக்கேன் மௌத்திகாசாம் முத்துக்கள் நிறையா முத்துக்கள் வளவலேன்னு இருக்கிறதுனால பாதுகாதியை சிரிக்கிற அளவுன்னு சொல்ல முடியாது இருக்கு. புன்சிரிப்பு முத்துக்களாக உடையினாலே புன்சிரிப்போடு கூடியவளாக நீ இருக்க. இப்பேற்பட்டவள் நித்தியம் ஹரிதமணிகி எப்பொழுதும் பச்சைக்கள் நிறையா உன் இடத்துல இழைச்சிருக்கு. அப்படி இழைச்சிருக்கிறதுனால நீ எப்படி இருக்கேன் பச்சையாக காட்சி அளிக்கிறாய். இப்படி இருந்து கொண்டும் இப்போ ஏற்பட்ட பாதுகா தேவியை போல பெண்ணை சிரட்டித்தான் பாதுகா தேவியை பார்த்து பிரம்மாண்டன் பெண் எப்படி இருக்கா, அவளும் இப்படியே இருக்கா. எப்படி ரம்யா ஆலோகா அப்படின்னா ஆலோகம்னா பார்வைன்னு அர்த்தம். ஆக அழகிய பருவத்தில் உள்ள பெண்ணான் அவள் இன்னொருத்தர் பார்க்கச்சு எப்படி பார்ப்பான், அழகான பார்வையோட பார்ப்பான். அவளுடைய பார்வை அழகாக இருக்கும். அதே மாதிரி ரம்யா லோகா லலிதகமனாம் எம்னு நடக்கச்ச உயரமாக அழகாக நட போட்டு நடப்பார் அந்த பெண்ணும். அப்படி என்ன எப்படி இருக்கா நத்ன பத்மராகா ஆதரோஷ்டா பத்மராகர்கள் எப்படி சவுந்து இருக்கும், அதே மாதிரி இந்த பெண்ணனுடைய கீழ் உதடும் மேல் உதடும் நன்றாக சிறந்து இருக்கும். மத்திய சாமாம் பெண்கள்லாம் எப்படி இருக்கணும்னா இடை செருத்து இருக்கணும்னு சொல்லுவார்கள் லட்சணத்தில். அதே மாதிரி பாதுகாஞ்சி இந்த பெண்ணை எப்படி செட்டிச்சான் அப்படின்னு கேட்டாக்க மத்திய சாமா இடை செருத்தவா இருந்தா இருக்கிறா அந்த பெண்ணை. மணி வலையினி மணிகளை வைத்து வளையங்களெல்லாம் வலைகள்லாம் கையில் போட்டின்னு இருக்கா அந்த பெண்ணை. நீ பௌத்திக சுயக்தா ஆசாம் அது பெண்ணு பார்க்கச்சு எப்படி இருப்பார், உதத்தில் புன்சிரிப்பு தோழம் ஆக புன்சிரிப்போடு இருப்பான். அந்த புன்சிரிப்புனால கொஞ்சம் உலட்டு தவந்து சிரிக்கிற காலத்தில் உள்ளே இருக்க முடியாத அழகான முத்துக்கள் போன்ற பற்களினுடைய ஒளி ஒளியில் வீசும். அதனால் முத்துக்கள் போன்ற புன்சிரிப்போடு கூடியிருக்கான் இந்த அழகான பெண்மணி. தெரிஞ்சுதான் மௌத்திக சுயக்தா ஆசான் இன்னும் ஹரிதமணி திசி ஹரிதமணினா பச்சை நிறம் தெரிஞ்சுதா சாமான்னு சொல்கிறது. சாமான் என்ன அர்த்தம், ரொம்ப பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க ரொம்ப சேஃபாகவும் இருக்கக்கூடாது, ஒரு ரொம்ப கருப்பாகவும் இருக்கக்கூடாது தெரிஞ்சுதா. அதனால் சாமான்னு என்ன அர்த்தம் கேட்டோம்னாக்க இந்த இளமையில் கொஞ்சம் சேப்பும் கொஞ்சம் லேசான கருமையும் கலந்துருக்கும். அதுபோல் அவள் சாமா அப்படி அழகாக இருக்கான் அவர் இந்த பெண்ணு. அப்படி ஏற்பட்ட பெண்களையும் உன்னை உதாரணமாக கொண்டு எம்பெருமான் சிருஷ்டித்தார் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் பால தேசிகன். ஸ்தித்வா பூர்வம் குஜனபவதி பத்ரபீதஸ்ய மத்யே ரத்னோதஞ்சத்கிரண நிகரா ரங்கின பாதரக்ஷே ராஜீர்ணானாம் விபதிவரகாது தேவி வர்ணாசிரமானாம் நூனம் சீமா விபஜனகம் பிரம்மமே சூத்திரபாதம். ஸ்லோகம் 899. ஸ்தித்வா பூர்வம் குஜனபவதி பத்ரபீஷஸ்ய மத்யே ரத்னோதஞ்சத்கிரண நிகரா ாம்பதிவிரகாது தேவி வர்ணாசிரமாணாம் நூனம் சீமா விபஜனசகம் பிரம்மமே சூத்திரபாதம். போன ஸ்லோகத்தில் பாதுகா தேவி பிரமனுடைய சிட்டியில் பெண்ணை சிட்டிப்பதற்கு நீ ஒரு மாதிரி பெண்ணாக இருக்கிறாய் என்று சாதித்தார். இப்பொழுது உன்னுடைய கிரணங்கள்லாம் நூல் மாதிரி இருக்கு, அதாவது வர்ணாசிரமங்க தர்மங்கள் ஒன்றோடு ஒன்றும் கலந்து போகாமல் இருக்கிறதுக்காக ஒவ்வொன்றுக்கும் வியவஸ்தை பண்ணி இதுக்கு மேலே இது வரை போகக்கூடாது இதுக்கு மேலே ஒரு போகக்கூடாதுன்னு வியவஸ்தை பண்ணுவதற்காக நூல் தட்டி எல்லை கொடுத்து கொடுப்பாருங்க. அந்த மாதிரி
நூல் தட்டு கட்டக்கூடிய நூலாக நீ இருக்கிறாய் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். தசரதர் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஆரம்பித்தார், அது விக்னம் வந்து நின்று போச்சு. ஆக ராமன் காட்டுக்கு ஒதுட்டார், நாட்டை ஆளுவதற்கு ராமன் ஒப்புக்கொள்ளவில்லை. இவர் வந்த உடனே அதுக்கப்புறம் தசரதர் இருக்கார், அவர் நாட்டை ஒழுங்கு ஆளலாம் அல்லவா, அவரும் ராமனுடைய பிரிவார் சுவாமினாலே அவரும் இறந்தார். ஆக நாட்டில் ராஜா தசரதனும் ராஜா இல்லை. அதற்கு பிறகு பரதன் வந்தான், வந்த பரதன் ராஜா சொன்னபடி நாட்டை ஏற்று ஆள வேண்டும், அவனும் நான் நாட்டை ஆளமாட்டேன்னு சொல்லி ராமனை கூட்டின்னு வரேன்னு காட்டுக்கு போயிட்டான். இப்படி இருந்த காலத்தில் அயோத்தியில் ராஜன் அரசன் இல்லாத நாடாக போயிட்டு அப்படின்னால அப்பொழுது வர்ணாசிரம தர்மங்கள்லாம் சங்கீர்ணங்களாக போச்சு. ஆக இன்னந்த வர்ணத்தை என்ன செய்யணுங்கிற ஒரு வரையறை இருந்தது முன்னாடி, அந்த வரையறையெல்லாம் போய் அவரவர்கள் இஷ்டப்படி எதை வேணாலும் செய்யலாங்கிற முறையை வந்து கொடுத்தோம். ஆசிரமத்திலையும் பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் வாழ்க்கெல்லாம் ஒரு வரையறை உண்டு, என்னென்ன காரியங்களை பண்ணணும்ன்ற அந்த வரையறை எல்லாம் போச்சு. யார் வேணாலும் எதை வேணாலும் பண்ணணும்னு ஆயிடுச்சேன். இப்படி வர்ணாசிரம தர்மங்களுக்கு சங்கிரமம் வந்து கொடுத்தோம். அப்படி சங்கரம் வர காலத்தில் அதெல்லாம் போக்க வேண்டிய பொறுப்பு யாரை சேர்ந்தது, ராஜாவை சேர்ந்தது. அப்படி சங்கரம் வந்த காலத்தில் ராமன் என்ன பண்ணார், தன்னுடைய பாதகியை அனுப்பினார். ஆக பத்ரன் ஏழப்பண்ணை கொண்டு வந்து பாதகியை சிம்மாசனத்திலேயே அமர்த்தினான். ஆக பாதுகா தேவியை சிம்மாசனத்தில் அமர்ந்த பிற்பாடு அவள் என்ன பண்ணால், பன்னாசிரம தர்மங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் வரையறை வகுத்து இது எது இதுக்கு மேலே தாண்டப்படாது அப்படின்னான். ஒவ்வொன்றும் இடம் தாண்டப்படாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன வழக்கம்னு கேட்டோம்னாக்க, நூல் தட்டுவான், அதாவது நூலில் ஒரு நிறமான நிறமுள்ள ஜலத்தை தலைச்சிட்டு அது ரெண்டு பக்கம் இழுத்து பிடிச்சிட்டு நடுவில் பிடிச்சி இப்படி தட்டினா அது கோடு விடும். அது மாதிரி கோடு போட்டு இதுவரையில் நீ இருக்கணும், இதுக்கு மேலே இந்த காரியங்களை நீ பண்ணலாம், இதுக்கு மேலே இது பண்ணலாம், வரையறுத்து கொடுக்கணும். அதே மாதிரி வரையறுத்து கொடுக்கக்கூடிய காரியத்தை பாதுகா தேவியானவள் செய்தாலாம் தெரிஞ்சுதா. அதே மாதிரி இதை பல மூணு பேர் சேர்ந்து பண்ணுற இந்த நூல் தட்டுறதுங்கிறது மூணு பேர்கிட்ட உண்டு. அரசன் நாட்டை உன்னோடு ஒன்று சங்கரமாகாமல் காக்க வேண்டும். அதே மாதிரி மகரிஷிகள் என்ன பண்ணுவாள், அந்தந்த தர்மம் என்னன்னா இந்த காரியத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதவ தர்மசூத்திரம் ஆபஸ்தம் தர்மசூத்திரம்னு சொல்கிறாள் இல்லையா, இந்த மாதிரி சூத்திரங்களை ஏற்றி சூத்திரங்களாலே என்ன பண்ணுவாள், வரையறுத்து கொடுத்து என்னன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி சிற்பி என்ன பண்ணுவான், ஒரு மரத்தை எடுத்துட்டு ஒரு பதுமையை செதுக்குதாக இருந்தால் அவன் என்ன பண்ணுவான், நூலால் தட்டிக்கிண்டு இதுக்கு இதுவரையிலும் ஒரு அடையாளம் பண்ணிட்டு இதுக்கு கீழே கால் பகுதி, இதுக்கு கீழே கழுத்து, கழுத்து மேலே கழுத்து பகுதி, இது ரெண்டுக்கும் இடைப்பகுதி, இப்படி மாறுவதற்கெல்லாம் பகுதியை பிரித்து கொண்டு அளந்து அதன்படி வேலை செய்வான். அதனால் நூல் தட்டி உன்னோட ஒன்று பிரித்து பண்ணுறதுங்கிற ஒரு வழக்கம் நம்ம நாட்டில் இருந்திருக்கு இல்லையா. அந்த காரியத்தை செய்யறதுக்கு நீ செய்தாய் அப்படிங்கிறார். எப்படின்னு பார்ப்போம். அப்படின்னா சித்வாபூர்வம் குஜனபூதி பத்ரபீடஸ்ய மத்தியே பாதுகா தேவி, நீ முன்ன என்ன பண்ண அப்படின்னு கேட்டோம்னா, பத்ரபீடஸ்ய மத்தியே பத்ரபீடம் சிம்மாசனம், சிம்மாசனத்தின் நடுவில் நீ வந்து அமர்ந்தாய். நீ வந்து அமர்ந்தபோது ரத்னோதன் நிகரா ரஞ்சன பாதரட்சே, நீ எப்படி இருக்கிறாய், உன் இடத்துல இருக்க முடியாத ரத்னங்கள் எல்லாம் நிறைய ஒளிய வெளியில் எழுப்புறது தெரிஞ்சுதான், நிறைய கிரணங்கள் எங்கே பார்த்தாலும் பிரகாசிக்கிறது, நெடுக ஒளி வெள்ளம் வந்து போகிறது, அதை பார்த்தா என்ன தோன்றது அப்படின்னு கேட்டவனாக்கேன், நூல் மாறி இருக்கு அப்படின்னு சாதித்தார். நூல் என்ன பண்ணும், இந்த பாகத்தையும் அந்த பாகத்தையும் பிரித்து காட்டும், நூல் தட்டினா ரெண்டு பாகத்தையும் பிரித்து காட்டும் கோடு போட்டு, அதை மாறி நீ உன்னுடைய கிரணங்கள்லாம் இருக்கு அப்படின்னார். எப்போ யாக்கி என்னானாம் கிருபதி விரகாது தேவி வர்ணாசிரமானாம், அயோத்தியா நாட்டில் கிருபதி விரகாது ராஜன் ஆட்சிக்கு யாரும் இல்லாததுனால அந்த சமயத்தில் வர்ணாசிரமங்கள்லாம் சங்கீர்ணமாக சங்கரமாக கலந்து போய் யாராருக்கு என்னென்ன தர்மங்கிறது இல்லாமல் முறை மீறி எல்லாரும் நடக்க ஆரம்பித்த காலத்தில் நீ என்ன பண்ண, நூனா சீமா நூனம் சீமா யுவஜனசகம் நிர்மமே சூத்திரபாசம், அவர்களுக்கு நடுவில் இன்னர்கள் சத்திரியர்கள் இதைத்தான் செய்யணும், அந்தனர்கள் இதைத்தான் செய்யணும், தெரிஞ்சா வைசியர்கள் இந்த காரியத்தை செய்யணும் என்று அவர்களுக்கெல்லாம் வகுத்து கொடுத்து வேலைகளை காரியங்களை எல்லாம் தர்மங்களை எல்லாம் வகுத்து கொடுத்து இன்னார்னா இன்னார் செய்யணும் இப்படித்தான் செய்யணும் என்று நீ நூல் தட்டி அவளை பிரித்து கொடுப்பது போல
அந்த காரியங்களை உன்னுடைய கிரணங்களாலே நீ பண்ணினாய். ஆக நீ வர்ணாதிச தர்மத்தை நிறைவேற்ற வேண்டியது அரசனுடைய கடமையான அப்படின்னாலே நீ அவர்களை எல்லாம் பிரித்து கொடுத்து கொடு பிரித்து காட்டுவதற்காக நூல் தட்டுவது என்கிற வழக்கமானபடினாலே நீ உன்னுடைய கிரணங்களாகிற நூலை தட்டி அவரவர்கள் இந்த எல்லைக்குள்ளதான் இருக்க வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்று பண்ணி நாட்டை நீ அழகாக ஆண்டாய் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். மாதர் மஞ்சு ஸ்வனபரிணத பிரார்த்தனா வாக்கிய பூர்வம் நிட்சிப்தாயாம் துவைதரணையோ பாதுகே ரங்கபர்த்துகு துய்யாயத்தம் கிமபி குசலம் ஜானதீனாம் பிரஜானாம் பர்யாப்தம் தது நகலு நபவதி ஆத்மநிக்ஷேப கிருத்யம். ஸ்லோகம் 900. மாதரர் மஞ்சு ஸ்வனபரிணத பிரார்த்தனா வாக்கிய பூர்வம் நிட்சிப்தாயாம் துவைதரணையோ பாதுகே ரங்கபர்த்துகு துய்யாயத்தம் கிமபி குசலம் ஜானதீனாம் பிரஜானாம் பர்யாப்தம் தது நகலு நபவத்யாத்மநிக்ஷேப கிருத்யம். மாதா பாதுகே ரங்கபர்த்துகு பாதகே, ரங்கராஜாவினுடைய பாதுகா தேவியே, நீ பேர்பட்டவர் மாதா தாய், குழந்தை எப்படியானால் குழந்தைய பிள்ளையை காப்பாற்றணும்னு அம்மா எப்படி பெற்ற குழந்தையை காப்பாற்றுவாளோ அந்த மாதிரி என்னையெல்லாம் காப்பாற்றுற அம்மா நீ செஞ்சா நீ என்ன பண்ணுற பிரவர்த்தி பண்ணி எங்களெல்லாம் காப்பாற்றுற மோஷன் கிடைக்கும்படியாக பண்ணுற. இந்த லோகத்தில் ஐகமான உலகங்கள் என்ன உண்டோ அதெல்லாம் நாங்கள் பெரும்படியாகவும் நீ பண்ணுற, அதனால் பாதுகா தேவி உன்னை வந்து சேவிச்சிட்டோம் தெரிஞ்சுதா, நீ இருக்கிறதே எங்களுக்கு எதுவான குறை இல்லை, நீ பண்ணுறதே போதும். அப்போ பாதுகா தேவி என்ன பண்ணுறான் அப்படின்னா இவாளுக்காக பெருமாளத்தில் பிரவர்த்தி பண்ணுறான். எங்கே பிரவர்த்தி பண்ணுறான் அப்படின்னுட்டா மஞ்சு ஸ்வன பரிணத பிரார்த்தனா வாக்கிய பூர்வம் நிட்சிப்தாயாம் துவைதரணையோ பாதுகே ரங்கபர்த்துகு. பெருமாள் இடத்துல பாதுகையை சமர்ப்பிக்கிறான். பாதுகையை சமர்ப்பிக்கிற காலத்தில் அதில் எடுத்து வைக்கிற காலத்துலலாம் ஒரு ஆட்டம் உண்டாகுமோ இல்லையா, உண்டானால் உள்ளூரில் இருக்கிற மணியெல்லாம் சர்திக்கிறது. ஆக பாதியை சமர்ப்பிக்கும் பொழுது இதனுடைய சப்தம் கேட்கறது. அந்த சப்தம் என்ன அப்படின்னு கேட்டவானாக்க பெருமாளிடத்தில் நீ பிரபுத்தி பண்ணி எங்களை காப்பாற்றுறதுக்காக வரதர்ப்பணம் பண்ணுகிறாயோ பண்ணுகிறாள் அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. எப்படி மஞ்சுஸ்வன பரிணத, மஞ்சுஸ்வன அழகான ஒலி எழும்புறது பெருமாளிட்ட பாதியை சமர்ப்பிக்கிற காலத்தில். அதை பார்த்தா என்ன பண்ணுறதுனாக்க பெருமாளிடத்தில் பிரார்த்தனை பிராட்டி பாதுகா தேவியானவள் நமக்காக பிரார்த்தனை பண்ணுறாள் வேண்டுகிறாள் பெருமாளிடத்தில் அப்படின்னு தெரிகிறது. அது எப்படி பண்ணுறா அப்படின்னு கேட்டோம்னாக்கே பெருமாளிடத்தில் இதெல்லாம் அந்த ஒலியினால் இதெல்லாம் பெருமாளிடத்தில் அவர் விஞ்ஞானம் பண்ணுறான். என்ன விஞ்ஞானம் பண்ணுறான் அப்படின்னு கேட்டோம்னாக்கே நான் கோடிக்கணக்கான ஜென்மத்தில் நிறையா புண்ணிய பாவங்கள்லாம் நிறையா பண்ணிவிட்டேன், அதெல்லாம் கழிக்கிறதுக்கு என்னால் முடியாது, பெருமாளை ஒன்று அடையணும்னா பக்திங்கிற உபாயத்தை சொல்லியிருக்கு, அந்த உபாயத்தையும் என்னால் பண்ண முடியாது, அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டோம்னா மாம்மதி எஞ்சனிகலம் சேதனாக சேதனாத்மகம் சுகங்கரியோபகரணம் பரதஸ்ரீ புருஸ்வயம். நான் என்னையும் என்னை சேர்ந்தவர்களையும் எல்லாம் என்ன பண்ணுறேன் நான் அப்படின்னு கேட்டவானா உன்னுடைய திருவிழ சமர்ப்பிக்கிறேன், சமர்ப்பித்தா நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டவானாக்கே அவளுக்கு இருக்கும் ஞான எல்லா பாவங்களையும் போச்சு அவளுக்கு மோட்சாந்த ஐகரத்தை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான். சரிச்சா அதுதான் மஞ்சுஸ்வரம், அந்த பாதியிலேருந்து எழும்படியான ஒலி அதைத்தான் பண்ணுறது. எப்படி சமர்ப்பிக்கிறாள் அப்படின்னு கேட்டோம்னாக்க நாம் கோடிக்கணக்கான ஜென்மத்தில் புண்ணியபாவங்கள் பண்ணியிருக்கோம், அந்த புண்ணியபாவத்தை பார்க்குறதுக்காக சிட்டிக்கிற காலத்தை என்ன பண்ணுறா பெருமாள் அப்படின்னு கேட்டோம்னா ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஒவ்வொரு பாவம் மூட்டை இருக்கிறதா வச்சுப்போம், அந்த பாவத்து அந்த பாவம் மூட்டையில் நிறையா பாவமும் இருக்குது புண்ணியங்களும் இருக்குது. பெருமாள் நமக்கு மகாபிரளயத்துக்கு அப்புறம் சிருஷ்டிக்கிற காலத்தில் ஒரு பாவ மூட்டையை எடுத்து நம்ம சிருஷ்டிக்கிறோம், அந்த பாவ மூட்டையில் பிரித்தா பல மூட்டைகள் இருக்குது, அதில் புண்ணியம் இருக்குது பாவம் இருக்குது எல்லாம் இருக்குது. பார்த்தோன்னே பெருமாள் என்ன பண்ணுறார் கொஞ்சமாவது புண்ணியம் இருக்கான்னு பார்க்குறார் பெருமாள். ஏன்னு கேட்டாக்க பெருமாள் எப்பேற்பட்டவர் அப்படின்னா சர்வேஷாமேவலோகானாம் பிதா மாதா ச மாதவா
நமக்கு எல்லாருக்கும் அவர் தாய் தந்தையா இருக்கிறாங்க. தாய் தந்தையா இருக்கிறவங்க என்ன பண்ணுவான், குழந்தைகளுக்கு நல்லதையே பண்ணுவாங்க. அதனால இதுக்கு உருப்பிடாம கண்ட ஜென்மத்தை புழு பூச்சியாகவோ அது இந்து விலங்கு ஆடு மாடாகவோ இப்படியெல்லாம் ஜென்மத்தை கொடுத்துட்டா இந்த சேதனம் கடத்தேராக போடுவான் நம்ம குழந்தை. நம்ம குழந்தையெல்லாம் எல்லா பாவங்கள்லாம் போய்க்கின்னு நம்ம ஆற்றுக்கு வரணும். வீடுன்னா சீவன் தான் வீடு, அதுதான் சொந்த வீடு, இதெல்லாம் குடியிருக்கிற வீடு நமக்கு. அதனால் இங்கேருந்து குழந்தைகள்லாம் ஆற்றுக்கு வரணும்னு ஆசைப்படுறார் பெருமாள். அதுக்காக என்ன பண்ணுறாரு, சிட்டிக்கிற காலத்தில் கொஞ்சமாவது புண்ணியம் இருந்தால் புண்ணியத்தை வச்சுட்டு அவனுக்கு மனுஷ ஜென்மாவை கொடுக்குறான். மனுஷ ஜென்மாவை கொடுத்து அவனுக்கு விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்காக ஆழ்வாராச்சாரியர்கள் எல்லாம் அவதாரம் பண்ணும்படியாக பண்ணி அவனுக்கு சுரூப ஞானம் ஏற்படும்படியாக பண்ணி பக்தியோ பிரபத்தியோ ஏதாவது உபாயத்தை அனுஷ்டிக்கும்படியாக பண்ணி அதை பண்ணி அப்புறம் அவன் மோட்சத்துக்கு வரட்டும், நம்மகிட்ட வரட்டும், வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு பெருமாள் ஆசைப்படுறாரு. அதனால் அதை மாதிரி பண்ணி பாவங்களை போய்கிட்டு வரணுமோ இல்லையோ, அந்த பாவம் போகிறதுக்காக என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டவனா, அது பெருமாளத்தில் பிரபத்தி பண்ணி அந்த பாவத்தை நான் போக்கிக்கணும். ஏன்னு கேட்டால் எல்லோரும் பாவம் எது பண்ணுறக்குமோ நான் பண்ணினதெல்லாம் அனுபவிச்சா தான் தீர்மே ஒழிய அனுபவிக்காமல் எதுவும் தீராது. என்ன ஆத்மகிரதானாம் தோஷானாம் பலம் அனுபவிதவியம் சுயம் ஆத்மனை இவங்கிறார். தானே அதை அனுபவிச்சுதான் கழிக்கணும் ஒவ்வொன்றையும். நமக்கு புண்ணியம் இருந்தால் சுகத்தை அனுபவிக்கணும், பாவம் இருந்தால் துக்கத்தை அனுபவிக்கணும். இப்படி அனுபவித்து ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஒவ்வொரு மூட்டையை கழிக்கணும். அப்படி கழிக்கிற காலத்தில் ஒரு மூட்டையை கழிக்கிற காலத்தில் எடுத்த ஜென்மத்திலேயே நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா, மறுபடியும் பெரிய பாவ மூட்டையும் புண்ணியமோ பாவ மூட்டையோ சேரும்படியாக பண்ணி விடுறோம். அளவந்தா சாதிக்கிற ஒரு நிமிஷத்தில் என்ன கோடிக்கணக்கான ஜென்மம் இதில் நரகத்தில் விழக்கூடியதான பாவத்தெல்லாம் நாம் பண்ணி விடுறோமே அப்படிங்கிறார் சுவாமி. அதனால் மறுபடியும் இதை மாதிரி ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நம் மறுபடியும் புதுசாக இன்னொரு பாப மூட்டை சேர்ந்ததுனாக்கே என்றைக்கு நான் மோட்சத்துக்கு போகிறது, போகிறதுக்கு வழியே இல்லை. அதுக்காக பெருமாள் என்ன சாதித்தார் அப்படின்னு கேட்டோம்னா, மக்தியா பரமையாவாபி பிரபத்தியாவா மகாமதே பிராப்தியோகம் நான்யதா பிராப்தியா மம கைங்கரில் லட்சுமிகி அப்படின்னு சாதித்தார். அதாவது பக்தி பண்ணுப்பா அல்லது பிரபத்தியாவது பண்ணு, இது ரெண்டையும் பண்ணினானா இல்லை பாபத்தையும் தொலைச்சிட்டு நீ மோட்சத்துக்கு வரலாம், எல்லாத்தையும் அனுபவிச்சு தொலைக்கிறதுங்கிறது முடியாத காரியம் அப்படின்னு நமக்கு சுகமான உபாயத்தை சொல்லி அந்த உபாயத்தெல்லாம் நமக்கு பண்ணுறதுக்கோ உபாயத்தினுடைய சுரூபத்தை தெரிவிக்கிறதுக்கோ ஆழ்வாராச்சாரியர்களெல்லாம் அவதரிக்க முடியாத பண்ணி வேதம் தர்மசாஸ்திரங்களெல்லாம் அவதரிக்க முடியாத பண்ணி அதன் மூலமாக நமக்கு புத்தி வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு நல்ல காரியத்தை பண்ணி மோட்சத்துக்கு போக முடியாத வழியை நமக்கு காட்டி கொடுத்தார் பெருமாள். தெரிஞ்சா அது நம்மளால் பண்ண முடியல அப்படின்னு சொன்னோம்னாக்க அதுக்கு பிரதிநிதியாக ஆச்சாரியாலே பண்ணுறான். அப்படி ஆச்சாரியால் பண்ணுற காலத்தில் ஆச்சாரியால் தானே பண்ணுவான் அல்லது தான் சொல்லி இந்த மாதிரி பெருமாளை பிரார்த்தியும் சொல்லி அதை மாதிரி பண்ண சொல்லுவான் அல்லது அவரவர்கள் தாங்களையும் பண்ணலாம். தாங்களே பண்ணுவதுங்கிறது முடியாத காரியம், தானே பண்ணுறதுங்கிறதுக்கு சுனிஷ்டா பிரபத்தின்னு சொல்லுவான். அதாவது நாமே நம்முடைய ஆத்மஸ்வரூபம் பரமாத்மஸ்வரூபம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அது அதுக்கப்புறம் நாமே பெருமாளத்தில் பிரபத்தி பண்ணணும், அது முடியாத காரியம். சுனிஷ்டா பிரபத்தி பண்ணுறது சக்தி இருக்க முடியாது. தேசிகாரிகள்லாம் கூட என்ன பண்ணா அப்படின்ட்டா ஆச்சாரியர்கள் மூலமாக தான் பிரபத்தி பண்ணான். அதனால ஆச்சாரியனே பிரார்த்திச்சு அவன் மூலமாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜனங்கள்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, பெருமாள் ஏற காலத்தில் பாதுகாதேவியை விழுந்து விழுந்து சேவித்து பாதுகாதேவியை நம்ம காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கையோடு இருக்கான். அதனால் பாதுகாதேவி என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டோம்னா, நம்முடைய பாவங்களெல்லாம் போதி காப்பாற்றுறதுக்காக அவன் என்ன பண்ணுறான், மஞ்சுஸ்வன பரிணத பிரார்த்தனா வாக்கிய பூர்வம் தன்னுடைய ஒலிகளாலே பெருமாளத்தில் பிரார்த்தனை பண்ணுறான். அதாவது என்னையும் என்னை சேர்ந்தவர்களுடையமான பாவ மூட்டைகள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் போக்க வேண்டியது வெங்கநாதா உன்னுடைய கடமை. சரிதா, அதனால் ஏற்படக்கூடிய எனக்கு என்னை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு இருக்கு, என்னுடைய ஆத்மரட்சா பரம் அதையும் உன்னிடத்திலே சமர்ப்பிக்கிறேன். ஏன்னு கேட்டால் நாமே நம்ம காப்பாற்றிக்க முடியாது. இப்போ லோகத்தில் என்ன பண்ணுறோம், நாம் நிறையா பொருளை சம்பாதிக்கிறோம், சம்பாதிச்சு நாமே என்னை காப்பாற்றிக்கிறதாக நாம் நினச்சிட்டு இருக்கோம். நிஜமாக நாம் எதை காப்பாற்றுறோம் அப்படின்னு கேட்டோம்னாக்கே, பசிச்சா நிறையா வாங்கி சாப்பிட்றோம், உடம்புக்கு வந்தால் டாக்டரை கூப்பிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு இது போட்டு உடம்பு சரிப்படுத்திக்கிறோம், இப்படியெல்லாம் நாம் பண்ணுறோம் பணத்தை சம்பாதித்து கொண்டு. இதனால் எதை காப்பாற்றுறோம், நம்ம நம்முடைய சரீரத்தை தான் காப்பாற்றணும், எப்படிய ஆத்மாவை காப்பாற்றுறேன். ஆத்மாவை காப்பாற்றுனா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, அகந்தா சர்வபாவி